தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த சட்டம் வந்து விரைவில் வரப்போகிறது. இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள் அனைத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து சட்டமாக கொண்டு வந்து தேர்தலும் வந்து நடத்த போறாங்க. இப்படியெல்லாம் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து நாம சொல்லிட்டு இருந்தோம். அது எப்பொழுது நடக்கும், எப்பொழுது சாத்தியமாகும் அப்படின்லாம் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. தற்பொழுது அது சாத்தியமாகி இருக்கிறது. இன்று மத்திய அரசு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் 100% தயாராகிவிட்டது என்ற அறிவிப்பையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. யாரு? தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை மத்திய அரசு எப்படி நடத்த போகிறது, எந்த வருடம் முதல் முதல்ல நடத்த போறாங்க, அதே போல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலால் எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும், அரசாங்கத்திற்கும் எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும், அதே போல தீமைகள் என்னவெல்லாம் ஏற்படும். இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தா ஒரு சில பேருக்கு வந்து கெட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க. உதாரணமா திமுகவோட ஆட்சி கவிழும்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியமாகும், யாருக்கெல்லாம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலால பிரச்சனைகள் வரும், இதை பற்றியும் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம். முதல்ல இந்தியாவினுடைய இந்த தேர்தல் கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றி நாம பார்க்கணும். இந்தியாவில பல மாநிலங்கள் இருக்கிறது. ஒரு ஒரு மாநிலத்திலையும் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த மாநிலத்திலையும் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க எலெக்ஷனுக்குன்னு, மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில அந்த ஹெட் ஆபீஸ் இருக்கு. இந்த மாநில தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன அப்படின்னா, அந்த மாநிலத்துக்குள்ள, இப்ப உதாரணம் தமிழ்நாடுன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள சட்டமன்ற தேர்தல், அதே போல சட்டமன்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இந்த வேலைகள்லாம் வந்து மாநில தேர்தல் ஆணையம் பார்த்துக்கும். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான வேலைகள், அது வந்து நாடாளுமன்றங்கிறது எப்படி நடக்கும், இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் நடக்கும் இல்லையா. அப்போ நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான வேலைகளை இந்திய தேர்தல் ஆணையம் நேரடியாக அவங்களோட கட்டுப்பாட்டுல இருந்து கண்காணிப்பாங்க. சோ இப்படிதான் வந்து இந்த தேர்தல் கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்துல முதல் 4 தேர்தல்கள் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தலாகத்தான் நடத்தப்பட்டது. ஒரே நேரத்துல நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி அனைத்திற்கும் தேர்தல் நடத்தப்பட்டது இந்தியா சுதந்திரம் அடைந்து அடுத்த 4 தேர்தல்களுமே. அதற்கு பிறகு பல்வேறு சிக்கல்கள், இப்ப எப்படின்னா பல மாநிலங்கள்ல ஆட்சி கவிழ்ப்பு, அதற்கு பிறகு எமர்ஜென்சி கொண்டு வந்தது இந்திரா காந்தி பீரியட்ல, இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களால அப்படியே அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி, ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடப்பது போல அந்த சிஸ்டம் வந்து கலைஞ்சு போச்சு, அந்த கட்டமைப்பு உடைந்து விட்டது. இப்போ மறுபடியும் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த கட்டமைப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்காங்க. தற்பொழுது அதில் வெற்றி கண்டு விட்டார்கள். சரிங்க, இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எதற்காக கொண்டு வரணும், இதனால என்ன நன்மைகள் ஏற்படும், என்ன தீமைகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நன்மைகள். இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவதன் மூலமாக ஒரே நேரத்துல எலெக்ஷன் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து செலவுகள் மிச்சம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கடந்த 5 வருடங்கள்ல இந்தியாவில தேர்தல் செலவுகள் என்பது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் 10,000 crore செலவு பண்ணியிருக்காங்க. தேர்தலுக்காக மட்டும் 10,000 crore என்பது கவர்மெண்டே செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ கவர்மெண்டே வந்து 10,000 crore செலவு பண்ணியிருக்காங்கன்னா அரசியல் கட்சிகள் 8,000 crore செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் கடந்த 5 ஆண்டுகளில் தேர்தலுக்காக மட்டும் செலவிடப்பட்ட தொகை அரசியல் கட்சிகள் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா 60,000 crore. அப்போ 60,000 crore அரசியல் கட்சிகளால் தேர்தல் நேரத்துல செலவு செய்யப்படுது அப்படின்னா, இத வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலா வச்சோம் அப்படின்னா எந்த அளவு இருக்கு அந்த செலவுகளை வந்து நம்மளால குறைக்க முடியும். ஒரு ஒரு வருடமும் ஏதாவது ஒரு 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாநிலத்துல சட்டமன்ற இடைத்தேர்தலோ அல்லது நாடாளுமன்ற இடைத்தேர்தலோ நடந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒரு ஒரு வருடமும் 3 அல்லது 4 மாநிலங்கள்ல தேர்தல் கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரசாங்கத்தால எப்படி அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த திட்டத்தை வந்து அரசியலா எதிர்கட்சிகள் மாத்துவாங்க. ஏன் மாத்துறாங்க அப்படின்னா, அந்த வருஷம் ஒரு 4 மாநிலத்துல எலெக்ஷன் அப்படிங்கறது நடக்கும். அந்த 4 மாநில தேர்தலுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க,
நல்ல திட்டமாக இருந்தாலும் கூட அந்த திட்டத்தை பற்றி தவறாக அந்த நான்கு மாநிலங்கள்ல பேசுவாங்க, மீடியா முன்னாடி பேசுவாங்க. எதற்காக? ஏன்னா அந்த நான்கு குறிப்பிட்ட நான்கு மாநிலங்கள்ல அந்த வருடம் தேர்தல் அப்படிங்கறது நடக்குது. அப்ப அந்த தேர்தலுக்காக ஒவ்வொரு வருடமும் எங்கேயாவது ஒரு இடத்துல தேர்தல் நடந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க, மத்திய அரசாங்கத்தை எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த விடாம, வேலை செய்ய விடாம அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க அரசியல் செய்வதற்கு காரணமே எங்கேயாவது ஒரு இடத்துல தேர்தல் வந்துகிட்டே இருக்கு. அப்போ இவங்களை அரசியல் செய்ய விடாம தடுக்கணும், அப்பதான் வந்து ஒரு திட்டத்தை முழுமையா கொண்டு வர முடியும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் யோசிச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தேர்தலை வந்து நாம ஒரே வருஷத்துல தேர்தலை நடத்தி முடிச்சிடணும், ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லா இடத்துலயும் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது, அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நாம திட்டங்களை சரியா செயல்படுத்த முடியும், தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது வராது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு. அதாவது இப்போ எலெக்ஷன் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சுட்டாங்க, உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் சேர்த்தே வச்சுட்டாங்க, சரியா? அதற்கு பிறகு யாராவது எம்எல்ஏவோ எம்பியோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க வந்து அந்த இடத்துல இடைத்தேர்தல் வைக்கணும் இல்லையா? ஆனா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இடைத்தேர்தல் வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு தொகுதியை வந்து நேரடியாக ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவரோ வந்து நேரடியாக கண்காணிக்கிற மாதிரி அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க, அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும். சோ அப்படிதான் வந்து செய்ய போறாங்க. அதே போல இப்ப பல்வேறு மாநிலங்கள்ல வந்து ஆட்சி கலைப்புலாம் வந்து நடக்கும். இப்ப அந்த ஆட்சி கலைப்பு விஷயத்துக்கு நாம வந்தோம் அப்படின்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ல தீமைகள்னு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இப்ப நாம வரோம். இந்த தீமைகள் அப்படிங்கறத யாரு சொல்றாங்கன்னா எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இந்த எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலால் மாநில அரசாங்கத்தினுடைய அந்த சுயாட்சி என்பது பறிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை சொல்றாங்க. எந்த சுயாட்சியும் பறிக்கப்படல, இந்த மாநில கட்சிகளை வந்து ஆட்சி கவிழ்ப்பு செய்வாங்க மத்திய அரசாங்கம், அதனால வந்து அவங்களுக்கு சாதகமான மத்திய அரசுக்கு சாதகமான இந்த தேர்தலா வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல அவங்க மாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப 2025 வந்து இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும்னு வைங்க, இப்போ சட்ட மசோதா வந்து மத்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, விரைவில் வந்து பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணிடுவாங்க, சட்டம் வந்து அமலுக்கு வந்துடும், அதற்கு பிறகு உடனடியாக ஒரே நாடு ஒரே தேர்தல நடத்தணும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு பண்றாங்கன்னு வைங்க. 2025 ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறாங்க அப்படின்னா அப்படி நடத்தக்கூடிய நேரத்துல அந்த டைம்ல எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் வந்து மாநில அரசாங்கங்கள் ஆட்சியில இருக்கோ அந்த மாநிலங்கள் எல்லா மாநில அரசாங்கத்தையும் கலைக்கணும், அவங்க எல்லா மாநில அரசாங்கத்தையும் கலைச்சி அங்கு கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து அதற்கு பிறகு இந்திய தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இதற்குத்தான் இந்த எதிர்கட்சிகள் பயப்படுறாங்க. இப்ப 2025 ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து நடத்தி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல திமுகவோட ஆட்சி 2026 வரைக்கும் இருக்கு. அப்ப 2025 திமுகவோட ஆட்சியை கலைக்க வேண்டும், இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சியை சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும், இதற்குதான் வந்து எதிர்கட்சிகள் பயப்படுறாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன, தமிழ்நாட்டுக்கு கூடிய திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்களோட நோக்கம் என்ன, எப்ப இருக்கிறது ஒரு அஞ்சு வருஷம், அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு கொள்ளடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கொள்ளடிக்கிறதுல ஒரு வருஷத்தை மத்திய அரசாங்கம் புடுங்க போறாங்க, அதுதான் இங்க நடக்க போகுது. இப்போ இவங்க வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்ன, ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கும் பொழுது மக்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரே டைம்ல வச்சிருவாங்க, ரெண்டு ஓட்டு போடுற மாதிரி. அதற்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு 100 நாட்கள் கழித்து மீண்டும் அதே வருடத்துல உள்ளாட்சி தேர்தலையும் வந்து நடத்தி முடிச்சிருவாங்க, முதல்ல நாடாளுமன்றம் சட்டமன்றம், அதற்கு பிறகு 100 நாட்களுக்கு பிறகு உள்ளாட்சி அமைப்பு. இப்படித்தான் வந்து தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணியிருக்காங்க. இதன்படி மத்திய அரசாங்கத்துக்கு அதாவது தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த மக்கள் அப்படியே இப்ப தாமரைக்கு குத்துறோம் அப்படியே இதுக்கும் சேர்த்து தாமரைக்கே குத்திட்டு போயிடுவோமே அப்படின்னு நினைச்சு மக்கள் குத்திடுவாங்க. சோ இந்த வாக்குகள் வந்து அப்படியே பிஜேபி பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க. ஆனா அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா சட்டமன்றம்னா என்ன, நாடாளுமன்றம்னா என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாடாளுமன்ற தேர்தல்னா யாருக்கு வாக்களிக்கணும், சட்டமன்ற தேர்தல்னா யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மக்களுக்கு தெரியும். சோ எதிர்கட்சிகள் தேவையில்லாம இவங்க வந்து மக்களை குழப்பிட்டு இருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சு அப்படின்னா பழைய மாதிரி நிறைய செலவுகள் வந்து அரசாங்கத்துக்கு குறைக்கப்படும், ஒரே நேரத்துல தேர்தல் வைக்கும் பொழுது
பாதுகாப்பு பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம சரி செய்ய முடியும் ஈஸியா. இப்ப எப்படின்னா, இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, அந்த எலெக்ஷனுக்கு வந்து அந்த வருடத்துல மட்டும் இந்த துணை ராணுவம், போலீஸ் இவங்களெல்லாம் வந்து நிறைய போர்ஸை கொண்டு வந்து குவிக்க வேண்டியது இருக்கும். ஒரு ஒரு வருடமும் எங்கேயாவது எலெக்ஷன், அப்புறம் காவல்துறையை கொண்டு வந்து குவிக்கணும், இந்த மாதிரி வெட்டி செலவுகள் அதிகமா இருந்தது. ஸோ மத்திய அரசாங்கத்துக்கு வந்து இவ்வளவு செலவுகள், அதையும் தாண்டி இந்த அரசியல் கட்சிகள் 60,000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்றாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தணும். பணப்புழக்கத்தை வந்து இந்த தேர்தல் நேரங்கள்ல நிறைய பேர் பணத்தை பதுக்குறாங்க இல்லையா, அதற்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக இது இருக்கும். சரிங்களா, அரசியல் கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிக நிதி வாங்குவாங்க. இப்ப ஒவ்வொரு வருடமும் வந்து எலெக்ஷன் எங்கேயாவது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இடைத்தேர்தல் எல்லாம் வருது அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு நிறைய நிதி வாங்குவாங்க. ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் நிதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு தேர்தல் நிதியை வாங்குறதுனால அந்த அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுக்கறாங்க இல்லையா, பைனான்சியர்லாம் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு அந்த கட்சியே போகுது. அவங்க சொல்ற பேச்ச அந்த அரசியல் கட்சி கேட்கிற மாதிரியான நிலைமெல்லாம் உருவாகுது. ஸோ அதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான்ப்பா எலெக்ஷன், அந்த ஒரு டைம்ல அந்த ஒரு வருஷம் மட்டும் நிதி திரட்டுங்க, அதாவது எலெக்ஷன் செலவுக்கு தேவையான நிதிகளை திரட்டுங்க, எலெக்ஷனை முடிச்சிருங்க, அதோட முடிஞ்சது. அடுத்த 5 வருஷத்துக்கு தேர்தலே கிடையாது. இடையில வந்து எம்எல்ஏ எம்பி யாராவது கவுன்சிலர் இறந்தா கூட அடுத்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் அந்த சட்டமன்ற தொகுதியும் அந்த நாடாளுமன்ற தொகுதியும் அந்த உள்ளாட்சி அமைப்பும் ஆளுநரின் கட்டுப்பாட்டிற்கு சென்று விடும். ஸோ இப்படிதான் வந்து இந்த சட்ட மசோதாவை கொண்டு வர இருக்காங்க. இதனால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலால் நன்மைதான் நடக்குமே தவிர எந்த ஒரு தீமையும் கிடையாது. ஊழல் கட்சிகளுக்கு வயிறெறியும், ஐயோ நம்ம ஆட்சியை கலைக்க போறாங்களே அப்படின்னு. ஆனா இந்தியா வந்து டீசென்டான ஒரு எப்படி சொல்ற டீசென்ட் பொலிட்டிக்ஸுக்கு வந்து இந்தியா மாறும். கசகசன்னு எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு எலெக்ஷன், எங்கேயாவது கொடி நட்டுக்கிட்டு பேனர் வச்சுக்கிட்டு, எங்க பார்த்தாலும் இந்த மீட்டிங் போட்டுக்கிட்டு, இந்த தொல்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு இருக்காது. தேர்தலா, பிரச்சாரமா, பணம் செலவு பண்றியா, தேர்தல் செலவா, எல்லாம் வந்து ஒரே டைம்ல வச்சுக்க, எல்லாத்தையும் ஒரே டைம்ல வச்சு முடிச்சு விட்டுரு. அடுத்த 5 வருஷத்துக்கு கட்சி கொடியை அவனும் தூக்க கூடாது. ஸோ இப்படி இருந்தா மட்டும்தான் நாடு உருப்படும். ஏன்னா இந்தியாவில் வந்து பல கட்சி ஆட்சி முறை, அதனால பல கட்சி ஆட்சி முறை அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளால் நம்ம கொண்டு வந்தா மட்டும்தான் இந்தியாவில பல இடங்கள்ல அமைதி நிலவும். இந்த கட்சிக்காரங்க இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய கலவரங்கள் சண்டைகளாலேயே மக்களுக்குள்ள பிளவுகள் ஏற்படுது. இப்போ எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தலை நாம கொண்டு வரணும். அதுதான் வந்து நல்ல விஷயமும் கூட. என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை பத்தி நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.